தோழர்களே, அடுத்தபடியாக எங்களுடைய புதிய தோழர்கள் இரண்டு பேர் இன்று முதல் திராவிடர் விடுதலை இளையத்தில் சேர்ந்து இணைய நேற்றே அதிக பிரஸ்டுடன் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து எங்க தலைவர் முன்னாடி இணையறாங்க இயக்கத்துல. அந்த தோழர்கள் பணப்பட்டி நித்யானந்தம், பணப்பட்டி முருகசாமி தோழர்கள் இங்கு வரவும். இன்று வாழ்க்கை துணையேற்பு ஒப்பந்தம் செய்து புது வாழ்க்கையை தொடங்க இருக்கிற அன்பு தோழர்கள், இசைமதி அவர்களே, இந்துமதி அவர்களே, நிர்மல்குமார் அவர்களே, தோழர்களின் பெற்றோர்களே, வருந்திருக்கிற உறவினர்களே, நண்பர்களே, தோழர்களே, இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய வருகையால் பெருமைப்படுத்தி இருக்கிற சட்ட எரிப்பு போராளி மதிப்பிற்குரிய ஐயா ஆறுமுகம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓர் நிகழ்ச்சியை மூன்று நிகழ்ச்சிகளின் ஒருங்கிணைப்பாய் நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் எங்கள் தலைமுறைக்கு ஜாதி வேண்டாம் என்ற தலைப்பில் முதல் கட்டமாக 6 இடங்களிலிருந்து ஒரு வாரம், 10 நாள் 12 நாள் என்ற அளவில் பயணங்களை நடத்தி முடித்தோம். அதற்கு அடுத்த கட்டமாக விடுபட்ட மாவட்டங்களில் அப்படிப்பட்ட பயணங்களை நடத்தி அதன் நிறைவிழாக்களை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பயணம் நடத்தி அதன் நிறைவிழாவாகவும் திராவிடர் விடுதலைக் கழகத்தின் முன்னணி அமைப்பான சுயமரியாதை கலை பண்பாட்டுக் கழகம் அதனுடைய முயற்சியில் வெளிவந்து கொண்டிருக்கிற காட்டாறு என்ற இதழின் சந்தா வழங்கும் விழாவாகவும் அதன் உச்சமாய் அன்பு தோழர்கள் நிர்மல்குமார், இந்துமதி ஆகியோருடைய வாழ்க்கை துணையேற்பு விழாவும் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். அதை பற்றி பலரும் விரிவாக பேசியிருக்கிறார்கள். அதற்காக எடுத்த முயற்சியும் வந்த தடைகளையும் சொல்லியிருக்கிறார்கள். நான் அதை தொடர்ந்தும் விமர்சனத்திற்கு தொடர்ந்து நான் கொண்டு செல்ல வேண்டுமா என்று எண்ணுகிறேன். இது பெரியாரின் மேடை. பெரியாரை போன்ற பெரும்பெரும் ஆளுமைகள் நின்று பேசிய மேடையின் தொடர்ச்சிதான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அது பண்டிகள் மீது, நாய்கள் மீது இருக்கக்கூடாது என்று கருத்து கொண்டவர். எனவே அது குறித்து மேலும் செல்லாமல் நான் இந்த எப்படிப்பட்ட இயக்கம், எதற்காக இருக்கிற இயக்கம், எதை நோக்கி இந்த சமுதாயத்தை இட்டு செல்ல வேண்டும் என்று கருதுகிற இயக்கம் என்பதை எல்லாம் சொன்னார்கள், காட்டி சென்றிருக்கிறார்கள் எதிரிகளும் பல வேளைகள் இயக்கத்தாரும் கூட. ஆனாலும் நாங்கள் இளைஞர்கள் சில பேர் இயங்கி வந்த இயக்கத்திலிருந்து வெளிவந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி எடுத்த இயக்கம் 2000ஆவது ஆண்டிலிருந்து ஜாதி ஒழிப்பு தான் பெரியாரின் அடிப்படை கொள்கை. அதை காத்து நிற்கிற, அதற்காகவே அடிமைப்படுத்த பெண் விடுதலை தான் அடுத்த கொள்கை. இதோடு சேர்ந்து நம் பெரும்பான்மை மக்களான இவருடைய உரிமைக்கு, இவருடைய பொருளியல் உரிமைகளுக்கு பேசுகிற பொதுவுடைமைதான் அதற்கு அடுத்த கொள்கை. இவற்றை வென்றெடுக்கவும் நிலைநாட்டவும் தேவையான தனித்தமிழ் நாடு என்பதுதான் அடுத்த கொள்கை. இந்த 4 கொள்கைகளையும் பகுத்தறிவு பார்வையோடு எடுத்துச் செல்கிற இயக்கமாக இந்த இயக்கம் இறங்கியது. இதை எதிர்த்து வந்த பெரியார் இயக்கத்தின் முழக்கங்களில் நாங்கள் பார்ப்பனிய இந்திய தேசிய பன்னாட்டு கொள்கையை முறியடிப்போம் என்று கூடுதலாக இந்த உலகமய சூழலில் நாம் எந்த மக்களுக்காக நிற்கிறோமோ அந்த மக்களின் வாழ்நிலைக்கு ஆபத்தாக இருக்கிற இந்த உலக மயத்தை, தாராள மயத்தை, தனியார் மயத்தை எதிர்த்தும் நாம் முழக்கங்களை முன்வைத்து பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம். போதும் சொல்லி வந்தோம், யார் எதிரி என்கிற போது பெரியார் வேரை நோக்கித்தான் பேசியிருக்கிறார். அது பார்ப்பனருடைய சிந்தனைதான். எனவேதான் பார்ப்பனர் மீது எங்களுடைய கூடுதல் தாக்குதல் இருந்திருக்கிறது. ஆனால் பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மீதும் அதே கோபம் பெரியாருக்கு இருந்திருக்கிறது. அது பார்ப்பனரிடம் மட்டுமில்லை,
சில ஆண்டுகளுக்கு முன்னால் தருமபுரியில் நிகழ்ந்த நிகழ்ச்சியின் போது அறிந்திருப்பீர்கள். அந்த பார்ப்பனைய சிந்தனை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ராமதாஸ் மூளையில் வந்து ஏறியது. அதே சிந்தனை தான் அருந்ததிய மணமகனை திருமணம் செய்ததற்காக ஆதி திராவிட பெண்ணை கொன்ற கோகிலாவை கொன்ற அவர் தந்தையின் தலையிலும் வந்து ஏறியது. எனவே அது ஒரு இடத்தில் இல்லை, பல இடங்களுக்கு பரவி இருக்கிறது. ஆனாலும் ஊற்றுக்கண்ணாய் இருக்கிற பார்ப்பனியத்தின் மீது நாங்கள் அதிக தாக்குதலை தொடர்கிறோம். மூளை ஆணையிடுகிறது, எனவே கைகள் செய்கின்றன என்றுதான் பார்ப்பனியத்தின் மீது தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் வெறும் மூளையை மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தால் போதாது, நீளுகிற கையையும் முறுக்க வேண்டிய தேவை நமக்கு வந்திருக்கிறது. அதை முறுக்கி அவர்களை செயல்படுத்தி நிறுத்த வேண்டிய தேவை நமக்கு வந்திருக்கிறது. அது ஒரு காலத்தில் இருந்தாலும் இன்றைய சூழலில் முன்னோர்களுக்கு இல்லாத வாய்ப்பெல்லாம் இன்றைய சமுதாயத்து பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் பலரும் கல்வி பெற்றிருக்கிறார்கள். பெற்ற கல்வியின் காரணமாக வேலைகளுக்கு செல்கிறார்கள். வேலைகள் என்பது மாநில அளவில் மட்டுமல்ல, மாநிலம் விட்டு செல்கிறார்கள். ஏன் இந்திய நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் என்ற பரந்த பார்வையை பெறுகிற வாய்ப்பு இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட பார்வையை பெற்றிருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் இளைஞர்களை நோக்கித்தான் எங்களுடைய இந்த பரப்புரை பயணமே நடக்கிறது. உங்கள் முன்னோர்கள் அறியாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் மூளையில் ஏற்றிவிட்ட அந்த சிந்தனைகளுக்கு இன்னும் ஆட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களாவது மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றிருக்கிற கல்வியும் பெற்றிருக்கிற அந்த விசால பார்வையும் இந்த உலகம் பற்றிய புரிதலும் உங்களை ஏன் புதிய சிந்தனையை நோக்கி, ஒரு சமத்துவ சமுதாயத்தை நோக்கி வர தடுக்கிறது என்பதற்கு பல செய்திகளை எடுத்துச் சொல்லி அந்த இளைஞர்களை மட்டுமல்ல, இளைஞர்களை எங்களை நோக்கி எங்கள் சிந்தனையை நோக்கி வரச் செய்வதும், அப்படிப்பட்ட சிந்தனைகளை, ஜாதி சிந்தனைகளை உங்கள் மூளையில் ஏற்றுகிற ஜாதிய தலைவர்களை புறக்கணியுங்கள் என்பதையும் பேசுவதுதான் எங்கள் பயணங்களின் நோக்கமாக இருந்து வந்திருக்கிறது. அவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிற போது நாங்கள் பேசுகிற செய்தி எல்லாம், குறிப்பாக சிலவற்றை நான் சொல்லிவிட வேண்டும், அப்புறம் திருமணத்திற்கு போய்விடலாம். ஏன்னா பல பேர் வந்து என்னடா இது நடக்காது போல் இருக்கிறதே, ஐயரா அந்த கூட அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிருப்பாரு, இவங்க நடத்தவும் விடமாட்டில் என்று கருதிவிடக் கூடாது. எங்கள் நோக்கமே இந்த சாக்கில் உங்களிடம் பேசிவிட வேண்டும் என்பதுதான். எனவேதான் தோழர்களே, இப்ப அதில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புவதெல்லாம் இந்த ஜாதியை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்பதுதான். ஏன்னா அவர்களெல்லாம் இந்து மத சாஸ்திரம் மனு சாஸ்திரம் பலரும் பேசியிருப்பார்கள். ஆனா அவர்களெல்லாம் சொன்னதெல்லாம் நாலு வர்ணங்களைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். நாலு வர்ணம் தான் மொத்தம்னு சொல்றான். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் சொல்றான். பிரம்மாவின் காலில், தோளில், தொடையில், பாதத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுதான். ஆனா அதை நாம் அப்படியே கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொண்டிருந்தோம். சில பேர் கேள்வி கேட்டார்கள். பெரியாருக்கு முன்னால் கேள்வி கேட்டவர்கள்லாம் உண்டு. மகாத்மா ஜோதிபா புலே, அவர் ஒரிஜினல் மகாத்மா, மக்களால் மகாத்மா என்று கொண்டாடப்பட்டவர், மக்களுக்கு ஆற்றிய சேவையால் மகாத்மா என்று கொண்டாடப்பட்டவர். 1800களில் முதல் முதலில் பெண்களுக்கான கல்வி நிலையத்தை தொடங்கியவர் அவர்தான். முதல் முதல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பள்ளிக்கூடங்களை தொடங்கியவர் அவர்தான். முதல் முதல் தன் வீட்டு கிணற்றில் தாழ்த்தப்பட்ட மக்களை தண்ணீர் எடுக்க அனுமதித்து மட்டுமல்ல, தன் நண்பர்களை அனுமதிக்க செய்தவர் அவர்தான். இதெல்லாம் பெரியார் பிறப்பதற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்துவிட்ட ஜோதிபா புலே செய்த சாதனைகள். ஆனால் அவர்தான் கேட்டார் கேள்வி, வேடிக்கையா கேட்டார், என்னடா இது குழந்தை பிறப்பை பற்றி சொல்லுகிறான், 4 பேர் பிறந்தாங்கிறான், ஆனா ஆணை அல்லவா சொல்லிக் கொண்டிருக்கிறான். பிரம்மானா ஆண் என்றுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரெல்லாம் பிறக்க வேண்டும் என்றால் அதற்கான உறுப்புகள் இருக்கின்றன. பிறந்த குழந்தையை பால் ஊட்டுவதற்கான உறுப்புகள் உண்டு. 2 இல்லாம குழந்தையை பெற்றெல்லாம் வளர்க்க முடியாது. பிரம்மாவின் நெற்றியில், தோளில், தொடையில், காலில்லாம் இதோடு பார்க்க எனக்கு ஏதோ விசித்திர விலங்கு மாதிரி தெரியுதே, அது கடவுள் மாதிரி தெரியலையேன்னு அவர் தான் கேட்டார். ஆனால் எப்படியோ 4 வர்ணங்கள் இருந்தன என்று சொல்லிவிட்டார். 4000 ஜாதிகள் எப்படி வந்தன, அதற்கு விளக்கம் சொல்ல ஆள் இல்லை. 4 தானே இருந்திருக்க வேண்டும். இப்ப கடவுள் படைத்தது எப்படியா 4000 மாறுச்சு? 4 வர்ணத்தை தாண்டி பஞ்சமர் என்ற ஒன்றை உண்டாக்கினார், 5வது என்று சொன்னார். 5வது வர்ணம் எப்படி உண்டாக்கியது என்றும் அவன் சொன்ன மனுசாஸ்திரத்திலே எழுதியிருந்தான். அதில் மட்டும் சில செய்தியை சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். அது உள்ள செய்தி தான். நான் சொல்லுகிற செய்தி எல்லாம் சுப்ரபோதம், பிரம்மபுராணம், வைகானசம், மாதவியம், சாதி விளக்கம் என்கிற நூல்களில் குறிப்பிடப்பட்ட செய்திகளைத்தான் நான் சொல்லுகிறேன்.
எப்படி ஆதியில கடவுளால் சிருஷ்டப்பட்டவங்களா ஜாதி மாறி திருமணம் செய்தும், திருமணம் செய்தும் தவறான உறவுகள் மூலமும் பிறந்துதான் பல ஜாதிகள் ஆச்சுன்னு அவன் சொல்லிட்டான். சரி, எந்தெந்த ஜாதிகளை சொல்லுகிறான் அதை பற்றி பெரியார் ஒரு கட்டுரை எழுதுறார். எப்போது எழுதுகிறார் என்றால் 1930 1611 எழுதுறார். அவர் சொல்றாரு, இப்பஞ்சம ஜாதிகள் என்பது இப்போது நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கும் பல முக்கியமான ஜாதிக்காரர்கள் என்பவை பெரிதும் விபச்சார பெருக்கால் ஏற்பட்ட பஞ்சம ஜாதிகள் என்றே காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த பஞ்சமரில் சொல்ற ஒரு விதத்தை, இந்த விவரத்தை தமிழ் அகராதியில் உள்ளபடி மற்றொரு பக்கம் பிரசித்திருக்கிறோம். ஆகவே அதில் உதாரணமா சொல்றாங்க, இன்று தமிழ்நாட்டில் பிரபல ஜாதியும் பிரமுக ஜாதியும் என்று சொல்லிக் கொள்ளப்படுவதான வேளாள ஜாதியர் எனப்படுபவர்களே பஞ்சம ஜாதியில் சேர்ந்தவர்கள் என்றும், பஞ்சம ஜாதியிலும் பிராமண சத்திரிய குலப்பெண்ணை சோரத்தால் கலந்தால் பிறந்தவர்கள் என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். சரி, இந்த சண்டால் தாழ்த்தப்பட்டவர்கள் எப்படி உண்டானார்கள்? அதற்கும் சொல்லுகிறார்கள், பிராமண பெண்ணுடன் சூத்திரன் விபச்சாரம் செய்தால் பிறந்தவர்கள் சண்டாளர்கள். அடுத்து சொன்னா, பிராமண குல பெண்களுடன் சண்டாளர்கள் திரும்ப அந்த சண்டாளர்கள் கூடி பிறந்தவர் தான் சருமக்காரர், அதாவது சக்கிலிகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து அதுக்கு சொல்லிட்டு தான் பெரியார் கேட்டார், இந்த நாட்டில் 3% தான் பார்ப்பா இருக்கான், அதுல 1.5% தான் பெண்கள், அதில் 3/4% தான் குழந்தை பெற்றுக்குள்ள ஆற்றல் உள்ள பெண்கள், அவளுடைய விபச்சாரத்தால் தான் சண்டாளர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் தொடர்கிறார்கள், அவங்க 18% இருக்கிறாங்க. 3/4% 18% சோரத்தால் பெற்றது என்றால் பார்ப்பன பெண்கள் இதே வேலையாக இருந்தால் என்றவா பொருளாகிறது? இது உங்கள் ஜாதி அல்லவா அவமானப்படுத்துகிறது பெரியார் கேட்டார். இதை புரட்சியாளர் அம்பேத்கரும் இதை வேறொரு மொழியில் அவரும் சொல்லியிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட கலப்பால் பிறந்தவர்கள் தான், எனவே இது ஒன்றும் புதுசா கலப்பெல்லாம் இல்லை, ஏற்கனவே ஏற்பட்ட கலப்பினுடைய தொடர்ச்சி. நீங்க எடுத்துக்கலாம், ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? எந்த இடத்த நிறுத்துறீங்க நீங்க? கலப்பெல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் கலப்பு கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை? இந்து மதத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா, இந்து மத சாஸ்திரங்கள் அனுமதிக்கிறது கலப்பால் உண்டாகிற ஜாதியில இன்னொரு ஜாதி உண்டாக்கிட்டு போகுது. இந்தியாவில் எத்தனை ஜாதி, எல்லாத்தையும் ஜாதி இல்லை என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் வந்தது. கன்னட நாம நாட்டில் பசவலிங்கப்பா என்று ஒருவர் தோன்றினார். அவர் சொன்னாரு, ஜாதி எல்லாம் ஒண்ணும் இல்லையா, நாம எல்லாம் ஒண்ணுதான், கோயிலுக்கெல்லாம் போகாத, கடவுளை உங்கள்கிட்டயே வச்சுக்கணும்னு கழுத்தில் லிங்கத்தை கட்ட சொல்லிட்டார். காலையில் ஒரு தடவை மாலை ஒரு தடவை பார்த்து கும்பிட்டுக்கோ, போதும், முடிஞ்சு போச்சு வேலை. அவர் விதித்த கட்டளை என்பது கோயிலுக்கு போகக்கூடாது, திருமணத்திற்கு நாள் பார்க்கக்கூடாது, நேரம் பார்க்கக்கூடாது, யாரெல்லாம் இந்த லிங்கத்தை அணிந்திருக்கா அவங்களாம் நம்ம ஜாதி தான், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னார். எனவே ஜாதி மாறி திருமணங்கள் ஏராளம் நடந்தது. அவருக்கு பின்னால் அடுத்த கட்ட தலைவராக ஒரு சலவை தொழிலாளி தான் நியமித்தார். அடுத்த தலைவர் அந்த சமுதாயம் அவருக்கு தலைவராக வைத்தார். எப்படி உபாலி என்ற ஒரு மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவரை புத்தர் வைத்தாரோ அதை போல. அப்ப அதை வந்தவன என்ன பண்ணிடுச்சு, நம்ம இந்து மதம் அந்த லிங்காயத்தினே ஒரு ஜாதி ஆக்கி விட்டான். ஜாதியை ஒழிக்க வந்த, ஜாதி வேண்டாம் என்று சொன்னவர்களை கூட இது ஜாதி ஆக்கி விட்டது. கிறிஸ்தவத்தில் எங்கேயாவது ஜாதி இருக்கா? வேற எங்கேயாவது அவங்க மதம், அவங்க பைபிள் சொல்லுகிறதா, கடவுள் சொன்னாரா, வேதம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்தியாவுக்கு வந்து அதுலேயும் ஜாதி வந்துடும். வேதம் கட்டி பார்ப்பான், வேதம் கட்டி பிள்ளம்மா, வேதம் கட்டி வண்ணாம்பா, இப்படி தான் சொல்றான். அதெல்லாம் வேண்டாம். இஸ்லாமில், தென்னிந்தியாவில் இல்லை, வட இந்தியாவில் தலித் முஸ்லீம்கள் இடஒதுக்கீடு கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சாக்கடை இந்து மதத்திற்கு அருகில் இருந்து எல்லோரும் கொசுக்கடிக்கு ஆளானார்கள். அது இல்லாத மதம் கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இதை சொல்ல போனால்தான் இந்து மதத்துக்கெல்லாம் கோபம் வந்துருது. அது வேற நம்ம துணை கண்காணிப்பாளர் மிரட்டியிருக்கார் நம்மள. அதாவது இந்த இந்து இயக்கத்தை சேர்ந்தவர்களோ, இந்து மத நம்பிக்கையாளர்களோ அல்லது இந்து இயக்கத்தை சேர்ந்தவர்களோ வெகுண்டு பாதுகாப்பையும் மீறி கூட்டத்திற்குள் புகுந்து மோதலில் ஈடுபட்டு விட வாய்ப்புள்ளதுங்கிற தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் நாங்களும் தயாரா ரெண்டு பக்கம் நில்லுங்கன்னு சொன்னோம். அந்த பாடம் பெரியார் திடல்ல கத்து கொடுத்தா நாம கொஞ்சம் கத்து கொடுத்துடலாம்னு சொல்லி இருந்தோம். அவர்களே தூண்டி விடுகிறார், இதுக்கே ஒரு வழக்கு போடலாம், நீ தாண்டா வன்முறையை தூண்டி விட்டுருக்கன்னு போடலாம். எனவே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், அந்த இந்து சகோதரர்கள் இந்த காவல்துறை அதிகாரிக்கும் சேர்த்து நாங்களும் இந்துக்கள் தான். ஏன் நீ இந்து இல்லைன்னு சொல்ற? சொல்லனாலும் இந்து தான். நான் இந்து அல்ல என்று சொல்லிக் கொண்டாலும், நான் இந்து மதத்தை விட்டு பௌத்தத்தை இணைந்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டாலும்,
சமணத்தை தழுவிவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டாலும், சீக்கிய மதத்துக்கு போயிட்டேன்னு சொன்னாலும், இந்துன்னுதான் நம்ம சட்டம் சொல்லுது. அவன் ஒரு விளக்கம் கண்டுபிடிச்சிருக்கான், எதுங்க ஒளி வாங்கி என்றால், எது மேசை இல்லையோ எது விளக்கு இல்லையோ அதுதான் ஒளி வாங்கி. மைக்குனா என்ன அர்த்தம்? அப்படிதான் அவன் சொல்றான். யாரா இந்துன்னா, யார் கிறிஸ்தவன் இல்லையோ, யார் முஸ்லீம் இல்லையோ, யார் பார்சி இல்லையோ, யார் யூதன் இல்லையோ, அவன்லாம் இந்துதான். நான் கடவுள் இல்லை என்று சொன்னால் நானும் இந்துதான். ராமாயணத்தில் ராமனுக்கு அமைச்சனாக இருந்த ஜாபாலி இருந்தான்ல, அவன் நாத்திகன். ராமனுக்கு அமைச்சனாக தான் ராமாயண கதையை சொல்லுது. கற்பனை எழுதினாலும் நடப்பை விட்டு விட முடியவில்லை, அப்பயே நாத்திகர் இருந்திருக்கிறான். அவன் தான் சொன்ன, அவங்க அப்பா கிட்ட போய், அவன் அப்பாவிடம் போய், அவர்கள் தான் அப்பாவுக்கு திதி செய்த ராவணனிடம் போய் சொன்னான், ராமா இங்கிருந்து தண்ணீர் விட்டால் பக்கத்து தோட்டத்துக்கே போகாதே, எங்கோ இருக்கிறவன் அப்பனுக்கு போகுமா என்று கேட்டவன் அந்த ஜாபாலி தான். வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறது. எனவே அவர்களெல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், இந்துக்கள் என்று சொல்லப்படுவது யாருன்னு தெரிஞ்சுக்க, அது இல்லாம இந்து இயக்கம் எது என்பதையும் சொல்லிவிட வேண்டும். இந்து இயக்கம் என்பது எது? இந்துக்களுக்காக பாடுபடுகிற இயக்கம் தான் இந்து இயக்கம். அப்ப இந்துக்கள் என்றால் யார்? 3% பார்ப்பனர்களா, 97% பார்ப்பனர் அல்லாதவர்களா? 97% பார்ப்பனர் அல்லாதவருக்கு இந்த இயக்கங்கள், பெரியார் இயக்கம் செய்த சாதனையை பற்றித்தான் அவர் தோழர் கொள்ள நம்முடைய விஜயராகவன் அவர்களும் தோழர்களும் விளக்கி சொன்னார்கள். கல்வி இல்லாத இந்த சமுதாயம் கல்வி பெற வேண்டும், அரசு வேலை வாய்ப்பில் அமர முடியாத இந்த சமுதாயம் அமர்ந்தாக வேண்டும் என்று பாடுபட்டதும் இந்த இயக்கம் தான். எனவே பெரும்பான்மை மக்களுக்கு பாடுபடுற ஜனநாயக நாடு, பெரும்பான்மை தான் வாக்கு, பெரும்பான்மையா இருக்கு அவருக்கு தான் வாக்குனா எங்களுக்கு தான் அதிக ஓட்டு, 97 பேருக்கு நாங்க தான் பிறகு, இனி 3 பேருக்கு அவன். இந்துக்களே ஒன்றுபடுங்கள் என்று பேசுவனோடு போங்கள், கோயிலுக்கு போனோம்னா ராமகோபாலையர் சொல்லுவாரு, சூத்திரர்களே வெளியே நில்லுங்கள், நாங்கள் எப்போதும் இந்துக்களே ஒன்றாயிருங்கன்னு சொல்றவங்க தான். அதற்கு தடையாக இருக்கிற எதெல்லாம் இருக்கிறதோ அதை தகர்க்க வேண்டும் என்று கருதுபவர்கள். இவங்கள் பேசுகிற கோயில், இவர்கள் பேசுகிற கடவுள், அதற்குள் போக வேண்டிய பக்தன், அந்த பக்தன் என்பவன் கடவுள். கோயிலுக்குள் போய் வழிபடுவதற்கு யார் வேணாலும் போலாம், வழிபாடு செய்வதற்கு தகுதி வேண்டும், உரிய அறிவு வேண்டும், அவ்வளவுதான். கிறிஸ்தவமும் இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுகிறது, அதைத்தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க, திட்டிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முன்பு இங்கிருந்த கார்டினல் பிஷப்பாக இருந்தவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சின்னப்பர் இருந்தார், அவர்தான் இந்த மாநிலத்துக்குள்ள பக்கத்து மாநிலத்துக்கெல்லாம் சேர்ந்து அவர் தான் கிறிஸ்தவ மதத்துக்கு தலைவர். அவருக்கு உரிய பயிற்சி பெற்றால் போயிடலாம், ஒன்றும் தடையே கிடையாது. ஆனால் நீ அதையே சொல்லு, இந்து இயக்கங்கள் அதை சொல்லுங்கள், இந்து மதத்தை சார்ந்த, இந்து மத நம்பிக்கை உள்ள, இந்து வேத முறைகளை கற்ற, இந்து வழிபாட்டு பயிற்சிகளை கற்ற யார் வேணா அர்ச்சகராக சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆனால் அதை நாங்கள் சொன்னோம். பெரியாரின் இறுதி போராட்டம் அதுதான். 1926 மதுரையில் நடந்த ஒரு மாநாட்டில் பெரியார் தீர்மானம் போட்டார், அவர் தீர்மானம் கொண்டு போனார். 6 தீர்மானத்தில் ஒரு தீர்மானம், இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற, சொல்லிக் கொள்ளுகிற எல்லா சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் கோயில் பிரவேசத்திலும் தொழுகையிலும் பூஜையிலும் சம உரிமை வேண்டும். உள்ள போறதுக்கு உரிமை வேண்டும், வழிபடுறதுக்கு உரிமை வேண்டும், வழிபாடு நடத்துவதற்கு உரிமை வேண்டும், மூன்றும் வேண்டும். 73 இறுதியில் அவர் அறிவித்த போராட்டமும் அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகராகும் உரிமை வேண்டும் என்பதுதான். அப்ப அனைத்து சமுதாயத்தினருக்கு அர்ச்சகராகும் உரிமை வேண்டும்னு கேட்டாரு. கடவுள் நம்பிக்கை இல்லாத, இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளாத கலைஞர் தான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். 71 10 பாப்பான் 11 வழக்கு போட்டார் அவன். அதெல்லாம் கலைஞர் போட்ட சட்டம் செல்லும், ஏதாவது சாஸ்திரத்துக்கு பண்ணா அப்ப வாண்டான். அதற்கு பின்னால் பயிற்சி கொடுத்தார்கள், ஆகமத்தில் பயிற்சியை, வேத கல்வியை, மந்திரங்களை பற்றி பயிற்சி 206 பேருக்கு கொடுத்தாங்க. வைணவ நெறி சார்ந்தவர்களுக்கு தனி பயிற்சி, சைவ நெறியை சார்ந்தவர்களுக்கு தனி பயிற்சி கொடுத்து 200 பேர் தேர்ச்சி பெற்று, எல்லாம் தேர்ச்சி பெற்று இதோட அட்டையோட இருக்கான். அவர்களை போய் அர்ச்சகராக நியமிக்க வேண்டும் என்றால் தடையாணை பெறுபவர்கள் யார்? பார்ப்பனர்கள் தான். அப்ப பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு யார் போராடி இருக்க வேண்டும்? இந்துக்களுக்காக இருக்கிற இயக்கங்கள் தான் நியாயமா போராடி இருக்கும். ஏன் விட மாட்டேங்கிற? எங்கால் தான், எங்க இந்து யாவன், எங்க இந்து வேதத்தை கட்டிருக்கிறான், வழிபாட்டு முறையை கட்டிருக்கிறான், ஏன் தடுக்கிற என்று கேட்டிருக்க வேண்டியவர்கள் கேட்கவில்லை. ஏன்? இந்து இயக்கம் என்பது அது பார்ப்பனர்களுக்கான இயக்கமே தவிர நம்மவர்களுக்கான இயக்கம் இல்லை என்பதுதான். நாங்கள் சொல்ல விரும்புவது, நாங்கள் தான் பெரும்பான்மை இந்துக்களுக்கான இயக்கம். எங்களை போன்றவர்கள், பொது உடைமை கருத்தை பேசுபவர்கள் தான்
வெகு மக்களாய் இருக்கிற இந்து மக்களுக்கு போராடுகிறவர்களை தவிர சோகால்டு இந்து இயக்கங்கள்லாம் இந்து இயக்கம் அல்ல. அவர்கள் நம்மை சேர்த்துக் கொள்கிறார்கள், நம்மை இழுத்துக் கொள். ஜாதி சங்க தலைவர்லாம் இருக்காங்கல்ல, அவன் அரசாங்கிடம் போய் தனக்கு அவருகிற ஆபத்தை தடுத்துக் கொள்வதற்கும் பேரம் பேசுவதற்கும் ஜாதி சங்கம் சேர்ப்பான். அந்த ஜாதியை சேர்ந்தவன் அந்த ஜாதிக்காரன்ட்டே கடன் வாங்கிருக்கட்டும், குடிமை பிடிச்சி அடிச்சு கேட்கறானா இல்லையா? அப்ப எங்க ஜாதி போச்சு? தனக்கு வருகிற போது ஜாதி என்பான், தனக்கு வேண்டுகிற போதுதான் ஜாதி, இல்லைன்னா இல்லை. அப்படி இல்லாமல் மக்களுக்கான, மக்கள் உரிமைக்காக ஒரு காலத்தில் ஏமாற்றி பறிக்கப்பட்ட உரிமைகளை மீண்டும் பெறுவதற்காக போராடுகிற இந்த இயக்கத்தை பற்றித்தான் இவர்கள்லாம் சொல்லுகிறார். ஏன்னா அந்த முதல்ல காவல்துறை பிரச்சனையை விட்டுணும், எடுத்துட்டு போயிடணும். இதுல இரண்டு செய்திகளை பற்றி அவர் போக்குரிய ஆனார்னா, ஒரு போராட்டம் செய்தாராம், ஏதோ அடிச்சிட்டாராம் அவங்க தோழர் ஒருத்தரை, இன்னொன்று வந்து ஒரு போராட்டத்துக்கு தீண்டாமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதாக சொல்லி இரட்டை